ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாம்பே தமிழச்சி. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, தாராவிக்கு வந்திருக்கோம். தாராவியில் டேஸ்டி பொரோட்டா சென்டர் அந்த கடைக்கு வந்திருக்கோம். இது ஒரு தமிழ் கடை, கிறிஸ்டியன் கடை. இங்கே நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலோன் பொரோட்டா ப்ளஸ் குடல் கறி. அது எப்படி பண்ணுறாங்கங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அங்கே பாருங்கள், மாஸ்டர் எப்படி எடுக்கிறார் பாருங்கள், சூப்பராக. முட்டை சிலோன் பொரோட்டா மசாலாலாம் போட்டு அது மேலே தடவி சூப்பராக பண்ணுறாரு பாருங்கள். இந்த சிலோன் பரோட்டாவும் ப்ளஸ் குடல் கறி சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணதில் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது, நம்ம ஊர் இதெல்லாம் தாராவி மாட்டுங்க இந்த மாதிரி சைடில் மட்டும்தான் இந்த ஐட்டங்கள்லாம் கிடைக்குது. அதனால் இந்த டேஸ்டி கார்னர் தான் இருக்கிறதுல பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த கடைக்கு நம்ம வந்து பார்த்து டேஸ்ட் பண்ணி ஒரு ரிவ்யூ பண்ணலான்னு தான் வந்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம சார் இர்ஃபான் சார் வந்து இதை வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு போனாரா, அந்த கடை முதலாளி வந்து நம்மகிட்ட சொன்னாங்க. அப்புறம் நானும் போய் இர்ஃபான் சார் வியூவில் போய் பார்த்தேன். சூப்பராக பண்ணியிருந்தார், அவருக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்த இது தானே அது. அதனால் இப்போ பாருங்கள் எப்படி கட் பண்ணிக்கிட்டு இருக்கார் பார்த்தீங்களா, சூப்பராக கட் பண்ணிட்டார் பாருங்கள். இப்படி தான் நம்மளுக்கு கொடுத்தாங்க, சுட 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 சூப்பராக இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, குடல் கறி. குடல் கறி மாஸ்டர் எப்படி போடுறாருங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு அந்த குடலில் நல்லா வேக வச்சு அந்த மசாலா தூக்கி அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொஞ்சம் பெப்பர்லாம் தூக்கலாம் போட்டு ஒரு கிரேவியும் இல்லாமல் செமி கிரேவி மாதிரி கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. எல்லா மசாலாவும் நம்ம தமிழ்நாட்டு மசாலா தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் எல்லாத்தையும் கேட்டேன், நான் அவரும் சொன்னார் குடல் கறி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நான் குடலே சாப்பிட மாட்டேன், பட் நான் இங்கே வந்து இந்த சிலோன் பரோட்டாவுக்கு டேஸ்ட் பண்ணோன்ட்டு இதை நான் வந்து இந்த குடல் கறி டேஸ்ட் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு இந்த குடல் கறி. நல்லா முட்டையெல்லாம் போட்டு தான் குடல் கறி பண்ணி தராங்களாம், சூப்பராக இருந்துச்சு எனக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பாம்பே தமிழச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.